வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வைகாசி மாதம் தேய்பிரை பஞ்சமி அந்த அன்னைக்கு வாராகி அம்மனை நம்ம எப்படி வழிபடணும் என்ன நெய்வேத்தியம் வைக்கணும் இந்த தேய்பிரை பஞ்சமி வைகாசி மாதம் எந்த நாள் மற்றும் தேதி பஞ்சமி தேதி எப்போ ஆரம்பித்து எப்போ முடியுது வாராகி அம்மனை மனதுருகி மனசார வேண்டி பிரார்த்தனை செய்யறனால நமக்கென்ன பலன்கள் போன்ற அனைத்து தகவலும் இந்த பதிவில் தெல்ல தெளிவாக இருக்குங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் வர ஆல்ன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க இந்த வருஷம் வைகாசி தேய்பிரை பஞ்சமி எந்த நாளுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வியாழக்கிழமை அன்றைக்கி வருதுங்க வைகாசி இருபத்தஞ்சாந்தேதி பஞ்சமி திதி பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அதிகாலை ஒன்று இருபத்தி மூணுக்கே ஆரம்பிச்சிடுது முடிகிற நேரம் பார்த்திங்கன்னா இரவு பத்து ஐம்பத்தி அஞ்சுக்கு முடியுதுங்க வியாழக்கிழமை முழுசாக பஞ்சமி திதி இருக்கிறனால நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயும் பூஜை செய்யலாம் அப்படி செய்ய முடியலன்னா மாலை நேரத்துலேயும் நீங்கள் தாராளமாக செய்யலாங்க அஞ்சரை மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே நீங்கள் அந்த பூஜையை செஞ்சு முடிச்சு வாராகி அம்மனை வழிபட பஞ்சமி திதி மிக மிக உகந்ததுங்க இந்த நாளில் வாராகியை மனதார வழிபட்டோன்னு வைங்களேன் கேட்ட வரங்கள் நமக்கு கிடைக்குங்க பகை எதிர்ப்பு தடை பில்லி சூனியம் ஏவல் போன்ற பிரச்சனைகள் அனைத்தும் நம்ம நம்மளை விட்டு நீங்கிடும் வாராகி அம்மன் கிட்ட நியாயமாக முன்வைக்கப்படும் எந்த கோரிக்கையாக இருந்தாலும் உடனே நிறைவேறுங்க வாராகி அம்மனை இப்போ எப்படி நம்ம வழிபடணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க வியாழக்கிழமை வரனால நீங்கள் வியாழக்கிழமையே பிரம்மமுகூர்த்த நேரத்துலேயே எழுந்திரிச்சு குளித்து பூஜை அறையில் ஒரு அகல் தீபம் ஏற்றணுங்க அகல் தீபம் எப்படி ஏற்றணுன்னா நெய் நெய் ஃபுல்லாக விட்டுட்டு அதில் பஞ்சத்திரி விட்டு வாராகி அம்மன் படம் இருந்தால் வாராகி அம்மனுக்கு செவ்வரளி மலர் போட்டு மாலை சாத்தலாம் இல்லைன்னா செம்பருத்தி பூவால் பூவால் நீங்கள் அலங்காரப்படுத்தலாம் மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் படத்துக்கும் இடலாம் நீங்கள் செல வச்சுருந்திங்கன்னா கண்டிப்பாக பாலாபிஷேகம் பஞ்சாமிர்த அபிஷேகம் இதெல்லாம் செய்யலாங்க இந்த மாதிரி தாங்க நம்ம அந் அந்த அன்றைக்கி பிரம்மமுகூர்த்த நேரத்தில் இதெல்லாம் செய்யணுங்க அந்த அகல் தீபம் முக்கியமாக வைக்கணும் அதுலேயும் நெய் விட்டு திரியிட்டு நீங்கள் தீபம் ஏற்றலாம் ஒரு அகலும் ஏற்றலாம் இல்லைன்னா ஐந்து தீபமாகவும் நீங்கள் ஏற்றலாம் உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை நினச்சி சொல்லி நீங்கள் பிரம்மமூர்த்த நேரத்துலேயே இந்த வழிபாட ஆரம்பிச்சிடலாங்க விரதம் இந்த நேரத்துலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிடலாங்க விரதம் முடிக்கிற நேரம் இரவு நேரத்தில் நீங்கள் முடிச்சுக்கலாங்க அதாவது மாலை பொழுதுல பூஜை முடித்தவனே நீங்கள் உங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம் விரத நேரத்தில் தண்ணீர் எடுத்துக்கலாம் பால் பழம் எடுத்துக்கலாம் உங்களுடைய உடல்நிலை பொறுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க நெய்வேத்தியம் என்ன என்ன வைக்கலாம் அப்படின்னு இப்போ பார்க்கலாங்க மொச்சை சுண்டல் நெய்வேத்தியம் செய்வது ரொம்ப சிறப்புங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கு அதிகம் சேர்த்த பானகம் செஞ்சு நம்ம வைக்கலாங்க மிகவும் மிக விசேஷமானதுங்க ஏன்னா அந்த வெள்ளக்கரைசல் அந்த பானகம் செய்கிறோம் இல்லைங்களா அதில் வர அந்த வெள்ளக்கரைசல் போல் நம் வாழ்வில் இன்பத்தையும் நிம்மதியையும் சேர்த்து கலந்துடுவால் வாராகி அம்மனுங்க இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிளகும் சீரகமும் கலந்த தோசை வைக்கலாம் குங்குமப்பூவும் சர்க்கரையும் ஏலக்காயும் லவங்கமும் பச்சை கற்பூரமும் கலந்த பால் அதை வைக்கலாம் கருப்பு உருண்டை சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சர்க்கரை வள்ளிக்கிழங்கோட தேன் கலந்து நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப 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 சிறப்புங்க நம்ம வாராகி அம்மனுக்கு இதில் எது உங்களால் முடியுதோ அதை வச்சு நீங்கள் வணங்கினாலே அந்த வாராகி அம்மனோட அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க வாராகி அம்மன் வழிபாடை பொதுவாக மாலை நேரத்திலே இல்லை இரவு நேரத்திலே தாங்க செய்வது ரொம்ப சிறப்புங்க வாராகி அம்மனுக்கு பஞ்சமி தேய்பிரை பஞ்சமி திதியில் தேங்காய் உடைச்சி அதில் நீங்கள் தீபம் ஏற்றினீங்கன்னா இன்னும் இன்னும் சிறப்புங்க நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அதோட வரத்தை உடனே தருபவள் நம்முடைய வாராகி அம்மனுங்க வாராகி அம்மனுக்கு என்ன ஸ்லோகம் சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எளிமையான ஒரே ஒரு வரி ஸ்லோகம் சொன்னாலே போதுங்க ஓம் வாராகி அம்மன் தாயே போற்றி அப்படின்னு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அந்த தேய்ப்பிரை பஞ்சமி தேதியில் நூற்றி எட்டு தடவை பூஜை அறையில் வாராகி அம்மனை நினச்சி நீங்கள் சொல்லி வந்தாலே உங்கள் பிரச்சனைகள் கவலைகள் எல்லாமே தீருங்க இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் பதில் தரேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் உச்சார் உறவினருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்